என்னோட நேம் பார்த்தீங்கன்னா எம் மணிகண்டன். நான் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெடில் நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீலரில் வந்து 2620 லைலாண்டு வந்து முதல்ல லான்ச் பண்ண மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2620. வேறு எந்த காம்படிஷன் மாடல்லையும் கிடையாது, காம்படிஷன் ப்ராடக்ட்லையும் கிடையாது. முதல்ல லான்ச் பண்ணது நம்ம 2620ங்கிறது 8 வீல். ஆக்சுவலாக வந்து 8 வீலில் நம்ம லைலாண்டு மட்டும்தான் முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து என்னோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா டேங்கர் அப்ளிகேஷனும் ப்ளஸ் பார்சல் லோடு, ஒன் சைட் லோடு ஒன் சைட் எம்டிக்கு மட்டும் இதனோட மாடல் கொடுத்துருக்காங்க. 8 வீலர்னா 8 வீலோட அது என்னென்னா ஒரு லிப்ட் ஆக்சல் வரும், மீதி லோடில் வந்து பார்த்திங்கன்னா 8 வீலில் போவோம், எம்டியில் வரப்போ 6 வீலில் வரும். ஆக்சுவலாக வந்து ஒரு லிப்ட் ஆக்சிலே இருக்குது. இதுக்கு இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 200 HP, டோட்டல் GVW பார்த்தீங்கன்னா 20,000. இது ஹெச்பி வந்து 200 HP. ஆக்சுவலாக பேலோடு மட்டும் 16 டன் பேலோடு ஓட்டலாம். இது பேலோடுக்கு இது கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா அவதார் ட்ரக் எப்படின்னா மாடலர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். நம்மளோட 19 டன்னர்ஸ்லேருந்து 55 டன்னர்ஸ் வரைக்கும் ஃப்ரண்ட் சொசைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இருக்கும். அதே மாதிரி பார்ட்ஸ் அவைலபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனோட வண்டியில் இருக்க காமட்லேருந்து 55 டன்னர்ஸ் வரைக்கும் பார்ட்ஸ் எல்லாமே ஒரே பார்ட்ஸ் தான் வரும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி 1020 டயர்ஸ் இருக்காமல் இப்போ 295 டயர்ஸ் வருது. லோடு இன்க்ரீஸ் பண்ண 5% இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து 295 டயர்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த லோடு ஹெவி லோடுக்கு இந்த டயர் அப்ளி கொடுத்துட்ருக்காங்க, 290 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஈட்ஸ்ன்னு டெஃப்னு சொல்லுவாங்க. ஈட்ஸ் எதுக்குன்னா இன்ஜினோட புகையிலேருந்து வர கரித்துகள்கள் வந்து இதில் படிஞ்சிருச்சுன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இதில் படிகிறப்ப என்னென்னா சூட்டு வந்து அதிகமாகிறத கண்ட்ரோல் பண்ணி இதை கரைச்சி வெளியே அனுப்புறது தான், இது எரிஞ்சு வெளியே தள்ளுறது தான் இதனோட ஃபங்க்ஷன் வந்து. ஆக்சுவலாக வந்து என்னென்னா கரித்துகள் எரியாத கரித்துகள்கள் வந்து இதில் படிக்கிறதுனால இதை எரித்து வெளியே விடுறதுக்கு இதனோட ஃபங்க்ஷன் மட்டும்தான். இது மெயினாக இன்ஜினுக்கு இது ரெண்டாவது இன்ஜினாக சொல்லலாம். இதனோட அடுத்தது வந்து புகை எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆட்புளோ கன்செப்ஷன் எப்படின்னா நம்மளுக்கு காம்படிஷனை விட நம்மளுக்கு வந்து 100 லிட்டர் டீசலுக்கு 3 லிட்டர் தான் எக்ஸ்பென்சிவ் ஆகும். இது வந்து என்ன இதனோட ஃபங்க்ஷன் ஒன்லேயும் வந்து எமிஷன் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா காமனாக 19 டன்னர்ஸ்லேருந்து 55 டன்னர்ஸ் வரைக்கும் 11-inch ஃப்ரேம் தான் வரும். இது முதல் வந்து பார்த்தி ஒரு சிங்கிள் ஃப்ரேம் தான் உங்களுக்கு. இதுதான் லிப்ட் ஆக்சில், இது 18 வீலர்ஸில் லிப்ட் ஆக்சில் இதுதான் நம்மளது. இது ஏர் சஸ்பென்சர் பலூனு. ஆக்சுவலாக வந்து ஆட்டோமேட்டிக் லோட் சென்ஸ் வால்வ் இருக்குது. லோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோடு 16 டன்னர் லோடு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். லோடு இல்லைன்னா எம்டி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கிக்கும். ஆக்சுவலாக வந்து இது மெரிட்டர் வந்து ஆக்சுவலாக வந்து இதனோட அப்ளிகேஷன்னா ஹெவி லோடுக்கு ஹெவிக்கு தான் உண்டு. ஆக்சுவலே 3 ஆக்சல் வருது, ஒன்று மெரிட்டர், ஒன்று வந்து ஒரு ஸ்பைசர் வருது, ராணா ஸ்பைசர் வருது, இன்னொன்று வந்து அமெரிக்கன் ஆக்சல் வருது உங்களுக்கு. கட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது நார்மல் கட்டு தான் உங்களுக்கு. இதில் அடி பார்த்தீங்கன்னா 24 அடி வந்துட்டுருக்கு. டோட்டல் லென்த் லோடு பாடி மட்டும் 26 அடி வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் சென்சார் இருக்குது, ரிவேஸ் சென்சார் இருக்குது உங்களுக்கு, ரிவேஸ் சென்சாரு, எல்இடி லைட்டு, இப்போ எல்லாமே எல்இடி லைட்டு வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் லோட் சென்ஸ் சொல்லணும் 4. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஸ் ஆர்ன ஆள், ஒரு ரிவேஸ் கீர் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சென்ஸ் காட்டும் ஆள் இருக்குதா இல்லையானே நம்மளுக்கு இன்டிமேஷன் காமிச்சிடும் உங்களுக்கு. லோடு வந்து அதான் டோட்டல் GVW 26ங்கிறப்ப எம்டி வெயிட் போக லோடு மட்டும் 16 டன் ஏற்றலாம் இதனோட இதுக்கு கெப்பாசிட்டி. அதே மாதிரி டேங்க் பார்த்தீங்கன்னா BS4க்கு BS6க்கு பார்த்தீங்கன்னா கம்பர்சர் எல்லாமே ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டேங்க் ஏர் ப்ரெஷரும் உங்களுக்கு ஈஸியாக ஏர் ஏறிக்கும் டேங்கில் உங்களுக்கு. மொதல் மாதிரிலாம் நீங்கள் இப்போ வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த 2 செகண்ட்லேயே உங்களுக்கு ஏர் கம்பர்சர் ஃபில் ஆயிரும் உங்களுக்கு வண்டி போகாது. அதே மாதிரி டேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு டேங்க் கொடுத்தா இப்போ பாலிமார் டேங்க், இது 375 லிட்டர் டேங்க் டீசல் கெப்பாசிட்டி டேங்கு. ஆக்சுவலாக வந்து பேட்டரி மொதல் வந்து 24 வோல்டேஜ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சின்னதாக கொடுத்துருந்தாங்க, இப்போ வண்டிக்கு அந்த லோடு இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து பேட்டரி வந்து பெருசாக தான் வந்துகிட்ருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் ராடில் வந்து இப்போ கேபிள் டைப்பில் வந்துகிட்ருக்கு உங்களுக்கு. கீர் பாக்ஸ் எல்லாமே கேபிள் டைப், ஜெட் ஆஃப் கீர் பாக்ஸ் கேபிள் டைப்பில் வந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இன்ஜின் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச் சீரிஸ் இன்ஜின் வரும் உங்களுக்கு. ஹச் சீரிஸ் இன்ஜின் 6 வால்வு தான் வரும் உங்களுக்கு, 6+1 ஓடி, 6 கீர்ஸ் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 34 லட்சம் ரூபா வருது, டிஸ்கவுண்ட்டு போக 32 ரூபா வரும் உங்களுக்கு இன்சூரன்ஸோட. இஎம்ஐ
ஆப்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர்னால் ஃபஸ்ட்டு இந்த மொதல் மொதல் வண்டி எடுக்கிறாங்கன்னா லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85% ஃபண்டிங் பண்ணுவாங்க. மீதி 15% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வெஹிக்கிளுக்கு மட்டும், அது இல்லாமல் பாடிக்கு வந்து தனியாக கஸ்டமர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்தீங்கன்னா ஒரு 3 வண்டி 4 வண்டி வச்சுருக்காங்களா 100% லோனிங் லோன் பண்ணிக்கலாம். சேசிஸ் மட்டும் லோன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பாடிக்கு அடிச்சினால ஒரு 50% லோன் வாங்கலாம். இது லோன் இஎம்ஐஸ் இது 5 இயர்ஸ் அவைலபிள் இருக்குது, 5 இயர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பேங்க் பொறுத்த வரைக்கும் இருக்குது, 6 வருஷம் கொடுக்கலாம், 5 வருஷம் கொடுக்கலாம். இது பேங்க் ஆப்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு.